இரண்டு நாடுகளும் ஈரானாகட்டும் வார்க்கு போக மாட்டாங்க ஆண்டு ஈராக் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களின் போது ஏற்பட்ட ஒரு முழு அளவிலான போர் போன்றும் அமெரிக்கா ஈரான் இடையே ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் இன்றைக்கு சாத்தியம் இல்லை இந்த ஆண்டு இரண்டாயிரம் இருபதாம் ஆண்டு என்பது அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் ட்ரம்ப் தேர்தலை சந்திக்க இருக்கிறார் ஈரானிலும் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலும் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதிபர் தேர்தல் நடக்க இருக்கிறது பொருளாதாரம் அடிபட்டு போயிருக்கு அடிபட்டு இல்ல நசிஞ்சு சின்ன பின்னமாய் போயிருக்கு பொருளாதாரம் அடிபட்டு போயிருக்குன்னா அது சின்ன வார்த்தை இன்னைக்கு இந்தியால பொருளாதாரம் அடிபட்டு போயிருக்குன்னா சரியான வார்த்தை அமெரிக்கா போட்ட பொருளாதார தடை என்பது வெறும் அமெரிக்கா மட்டும் அங்க பொருட்களை அனுப்பது நிறுத்தல அமெரிக்கா உலகின் எல்லா நாடுகளையும் மிரட்டி வைத்திருக்கிறது ஈரானோட ஒரு மூன்று நான்கு வங்கிகளை அமெரிக்கா வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்த்துச்சு அவர்களோட யாராவது நீங்கள் பரிவர்த்தனை வச்சுக்கோ நாங்கள் உங்கள் மேலே சாங்க்ஷன் போடுவோம்னு சொன்னதால் உலகின் பல நாடுகளும் ஈரானுடனான வர்த்தகத்தை நிறுத்தி இருக்க நீங்கள் அவற்றோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது வர்த்தக உருவாக அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் மேலே நாங்கள் சேங்ஷன் போடுவோம் என்று அமெரிக்கா மிரட்டிய காரணத்தால் தான் உலகின் பல நாடுகளும் இன்று வந்து ஈரானுடன் கச்சா எண்ணெயை மட்டுமல்ல வேறு பல பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதையும் நிறுத்தி இருக்கின்றன கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் பேர் அங்கே நம்முடைய இந்தியாவை சேர்ந்தவர்கள் குறிப்பாக கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அங்கே பணியில் இருக்கிறதா சொல்கிறீங்க அவர்கள் வந்து அங்கே பணிபுரிவது பாதிக்கப்பட்டால் அது எப்படி வந்து ஒன்று பலாயிரம் கோடி ரூபாய்கள் வருவது நிறுத்தப்படும் ரெண்டாவது இருபது லட்சம் பேர் குறைஞ்சபட்சம் ஏன் அதில் பத்து லட்சம் பேர் வேலையில்லாமல் வந்தாங்கனால இன்றைக்கி இங்கே அது என்ன சமூக கொந்தளிப்பை ஏற்படுத்தும் அதை தான் நம்ம பேசுகிறோம் கண்டிப்பா இந்த சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் ஏன்னா ஒரு போர் வந்ததுன்னா அது அந்த பிராந்தியத்தை பாதிக்கும் அந்த பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் எண்பது லட்சம் இந்தியர்கள் அவர்கள் ஆண்டுதோறும் இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய அந்த அந்நிய செலவான் என்பது பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் அமெரிக்கா விரும்பி ஈரான் மேலே போர் தொடுத்தா கூட ஈரான் சிறிய அளவில் பதிலடி கொடுக்க முடியுமே தவிர கூடியவரை அதிலிருந்து நழுவி போகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள் நீங்கள் என்னதான் அமெரிக்கா வந்து வல்லாண்மை மிக்க நாடு ஈரான் ஆயிடுச்சிடலான்னாலும் ஒரு ஆப்கானிஸ்தானை அழிச்சது மாதிரியோ ஈராக்கை வந்து துவம்சம் பண்ணது மாதிரியோ ஈரானை அமெரிக்காவால் அழிக்க முடியாது ஏகப்பட்ட அமெரிக்க இராணுவ வீரர்கள் அந்த பிராந்தியத்தில் இருப்பவர்கள் ஈராக்கில் சவுதியில் கல்ஃபில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் ஆயிரக்கணக்கான அமெரிக்க இராணுவ வீரர்களில் சில ஆயிரம் பேராது கொல்லப்படுவார்கள் பாடி பேக்ஸ் வருண்ணுவாங்க அப்போ அந்த செத்த இராணுவ அமெரிக்க இராணுவ வீரர்களின் பிணங்கள் அமெரிக்காவுக்கு திரும்ப அனுப்பப்பட்டால் அது இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு என்பதால் ட்ரம்பின் வெற்றியை பாதிக்கும் பெரிய அளவில் பாதிக்கும் ஈரான் வந்து ஒரு முழு நேர வார மட்டும் இல்லை பிராக்சிஸ் மூலமா கூட போய் திடீர்னு அவங்க அடிக்க போறதில்லை ஒவ்வொரு தடவையும் அவங்க மூல தாக்கி இருக்கிறார்கள் அமெரிக்கா ஈரானுக்குள்ள எந்த சூழல்லையும் அமெரிக்காவால் தன்னுடைய தரைப்படையை அனுப்ப முடியாது தமிழ்நாடு நான் அறிந்த வரையில் அவங்களோட ரேடாரில் இல்லை வேற கலைஞரை சொல்லுவார் உங்கள் வருகையால் ஒரு மோகனராகம் முராரியாகி போனது அப்படின்னு கேட் சொல்லுவோம் தொண்ணூற்றி ஒன்றில் பொருளாதார சீர்திருத்தங்களை டாக்டர் மன்மோகன்சிங் அறிவித்த பிறகு இந்தியாவோடய ஆளுமருகம் நம்ம சொல்லுவோம் அவர்கள் வந்து அதுல ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி திரு திருமணி அவர்களிடம் கேட்டு பெறவிருப்பது ஏற்கனவே நாம் பேசிய ஈரான் அமெரிக்க போர் அந்த போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த சமயத்தில் திருமணி அவர்களிடம் நிறைய விஷயங்களை பேசினோம் அது நேர்கள் நீங்க வந்து நிறைய ஆதரவு கொடுத்திருந்தீங்க அதற்கு பின்பு இன்றைக்கு ஈரான் அமெரிக்க போர் மேகம் சூழ்ந்திருந்த காட்சிகள் இன்றைக்கு ஒரு அமைதி திரும்பி இருக்கிறது அந்த இடத்தில் உண்மையிலேயே அந்த இடத்தில் அமைதி திரும்பி இருக்கிறதா ஆனால் நேற்றைய தினம் கூட அமெரிக்க ஏவுகணை மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் சார்பில் நடத்தப்பட்டதாக சொல்லப்படுகிறது அங்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று மீண்டும் ஒருமுறை முறை அவர்களிடம் முழுமையாக தற்போதைய சூழல் குறித்து கேட்டுப் பெறுவோம் வணக்கம் திருமணி சார் வணக்கம் சார் ஏற்கனவே நம்ம பேசிய ஒரு தலைப்பின் நீட்சியை தான் இப்போ பேசப்போகிறோம் அமெரிக்க ஈரான் அந்த போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த சமயத்தில் நம்ம பேசியிருந்தோம் நேர்கள் அதை முழுமையாக பார்த்துருந்தாங்க உங்களுடைய தகவலை பெருமளவு கொண்டு போய் சேர்த்துருந்தாங்க இன்றைக்கி ஒரு அமைதி திரும்பி இருக்கிறதா அங்கே சொல்கிறாங்க உண்மையிலே அது வரவேற்கக்கூடிய அமைதி தான் உலக நாடுகள் அனைத்தும் உற்று பார்க்கக்கூடிய ஒரு இடத்தில் போர் நடந்துடக்கூடாதுன்றதை நாமளும் எதிர்பார்த்தோம் இன்றைக்கி ஒரு அமைதி திரும்பி இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் நேற்று நள்ளிரவு கூட வந்து அமெரிக்க ஏவுகணை மீது ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கு இதையும் நாம் எப்படி சார் பார்க்க முடியும் அந்த பதற்றம் தனிந்திருக்கிறதா உண்மையாகவே ஈரான் அமெரிக்கா இடையிலான அந்த பதற்றம் கண்டிப்பாக தனிந்திருக்கிறது ஓரளவு தனிந்திருக்கிறது கடந்த வாரம் நாம் இதே வேளையில் பேசும் பொழுது எந்த நேரமும் ஈரான் அமெரிக்கா இடையே போர் மூழலாம் என்ற ஒரு சூழல் நிலவுவதாக நாம் பேசினோம் அதன் பிறகு கடந்த வாரம் எட்டாம் தேதி என்று நினைக்கிறேன் ஈரான் வந்து அமெரிக்காவின் இராணுவ தளங்களின் மீது அதாவது ஈராக்கில் உள்ள தளங்களின் மீது தாக்குதல் நடத்தி எண்பது இராணுவ வீரர்களை கொன்றுவிட்டதாக அறிவித்தது ஆனால் அன்று இரவே ட்ரம்ப் அவர்கள் பேசும்போது யாரும் இறக்கவில்லை அப்படின்னு சொன்னார் அதன் பிறகு வந்து அந்த போ அந்த பதற்றம் கொஞ்சம் தனிஞ்சிருக்கு ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியது உண்மை ஆனால் அதில் எவ்வளோ பேர் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் அமெரிக்கர்கள் என்ற துல்லியமான புள்ளி விவரங்கள் கிடைக்கவில்லை நாம் இப்போ அடிப்படையில் புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஒரு வார காலத்திற்கு முன்பு படர்ந்திருந்த போர் கருமேகங்கள் பாரசீக வளைகுடாவில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான அந்த மோதல் உரசல் மிகப்பெரிய அளவில் வெடிக்கப் போகிறது மேஜர் ஜெனரல் சுலைமான் ஈரா ஈரானின் இரண்டாவது முக்கியமான பர்சனாலிட்டி அவர் ஈரான் அந்த சிறப்பு படைகளின் தளபதியாக இருந்தவர் அவர் கொல்லப்பட்ட பிறகு இந்த பதற்றம் வந்தது ஆனால் இப்பொழுது அந்த பதற்றம் நிச்சயமாக தனிந்து இருக்கிறது இதுக்கு வந்து நம்ம முக்கியமாக ஏன் இது தனிந்திருக்கிறது முழு அளவிலான ஒரு போர் அதாவது ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் அமெரிக்கா ஈரான் இடையே ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் அதாவது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலின் போது ஏற்பட்ட ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் போன்றோ ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஈராக் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதல்களின் ஏற்பட்ட ஒரு முழு அளவிலான போர் போன்றோ அமெரிக்கா ஈரான் இடையே ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் இன்றைக்கு சாத்தியம் இல்லை இப்போதைக்கு சாத்தியம் இல்லை என்பதுதான் கல யதார்த்தம் நீங்கள் உங்களுடைய அறிமுக உரையில் சொன்னது போல வந்து நேற்றைக்கு ஈராக்கில் உள்ள ஒரு அமெரிக்க தளத்தின் மீது ஈரானின் வேவுகணைகள் தாக்கியதில் நாலு பேர் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது இல்லை ஈரானை சேர்ந்த சில அமைப்புகள் அங்கே ஈராக்கில் இருக்கிறவங்க பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க ஈரானே என்ன அதிகாரப்பூர்வமாக யார் பண்ணாங்கன்றது தெரியல எப்பவுமே ப்ராக்சிஸை வச்சு தான் ஈரான் அடிப்பாங்க அது யார் செஞ்சானும் தெரியல கொல்லப்பட்டது யாருன்னு தெரியல கொல்லப்பட்டார்களா என்பது குறித்த ஒரு அதிகாரப்பூர்வமான ஒரு கன்ஃபர்மேஷனும் வந்து அமெரிக்க இருந்து வரல இதெல்லாம் வந்து சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸாக நடக்கும் அதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏன் இந்த காலகட்டத்தில் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு புல் ஸ்கேல் வார் ஒரு முழு அளவிலான போர் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று நான் சொல்லுகிறேன் என்றால் அதற்கு இரண்டு காரணங்கள் இருக்கின்றன ஒன்று கடந்த நாற்பது ஆண்டுகளாக ஈரான் மீது அமெரிக்கா விதித்திருக்கும் பொருளாதார தடைகள் எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் அதுவும் இந்த ஆண்டு இரண்டாயிரமா இருபதாம் ஆண்டு என்பது அமெரிக்காவில் அதிபர் தேர்தல் ட்ரம்ப் தேர்தலை சந்திக்க இருக்கிறார் ஈரானிலும் இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலும் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அதிபர் தேர்தல் நடக்க இருக்கிறது ஆகவே இந்த இரண்டு சம்பந்தப்பட்ட நாடுகளுக்கும் இது தேர்தல் ஆண்டு என்பதால் இரண்டு பேருமே போர விரும்ப மாட்டார்கள் என்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் நான் இதை சொல்லுகிறேன் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து சாங்ஷன்ஸ் அமெரிக்கா ஈரான் மீது விதித்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் பற்றி நாம் சுருக்கமாக பார்க்கலாம் அதற்கு பிறகு அடுத்த தகவல்களுக்கு நாம் போகலாம் இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அம் ஈரானில் மிகப்பெரிய ஒரு புரட்சி அடித்தது அது வந்து இஸ்லாமிய புரட்சி அங்கே வந்து மன்னர் ஆட்சி இருந்தது வந்து ஷா பஹலவி என்ற ஒரு மன்னர் இருந்தார் அவர் தூக்கி எறியப்பட்டு ஈரான் வந்து புரட்சி ஈரான் இராணுவங்கள் இராணுவம் இராணுவமும் மக்களும் மேற்கொண்ட அந்த புரட்சியில் ஈரானில் வந்து அந்த மன்னராட்சி தூக்கி அடிக்கப்பட்டு ஈரான் முழு அளவிலான ஒரு இஸ்லாமிய நாடாக வடிவம் எடுத்தது அதிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து அமெரிக்கா நாற்பது ஆண்டு காலம் ஈரான் மீது பல பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அந்த பொருளாதார தடைகளை ஓரளவுக்கு அமெரிக்கா தளர்த்தியது எதனாலன்னு கேட்டிங்கன்னா வந்து அமெரி ஈரானில் வந்து அணு ஆயுத ஆராய்ச்சி நடைபெறுகிறது ஈரான் அது வந்து விஞ்ஞானத்திற்கான ஆராய்ச்சி அணு ஆராய்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சிக்கும் வேறு சில கா காரியங்களுக்குமாக நாங்கள் இந்த அணு ஆராய்ச்சியை மேற்கொள்கிறோம் அணு ஆயுதங்களை தயாரிக்கவில்லை என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது ஆனால் அமெரிக்கா அதனை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தது பல ஆண்டுகளாக ரெண்டாயிரத்தி பதினா பதினைந்தாம் ஆண்டு ஒபாமா அமெரிக்க அதிபராக இருக்கும்போது ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் அமெரிக்கா ரஷ்யா இங்கிலாந்து பிரான்ஸ் சீனா மற்றும் ஈரான் உள்ளிட்ட நாடுகள் கையெழுத்து போட்டு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சில பொருளாதார தடைகளை அமெரிக்கா விலக்கிக் கொண்டது ஆனால் கடந்த மே மாதம் ரெண்டாயிரத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மே மாதம் அந்த ஒப்பந்தத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏற்பட்ட அந்த ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா முற்றிலுமாக வெளியேறியது வெளியேறியதோடு அல்லாமல் ஈரான் மீது பொருளாதார தடைகளை மீண்டும் விதித்தது இதில் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வாக்கில் என்று நாம் வைத்துக் கொள்ளலாம் இரண்டாயிரமாவது ஆண்டுகளின் துவக்கத்திலிருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரையில் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஈரான் மீது விதிக்கப்பட்ட அமெரிக்காவின் பொருளாதார தடை ஈரானை உள்ளுக்குள்ளேயே அந்த நாட்டின் சிவில் சமூகத்திற்குள் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஈரான் நாட்டின் மொத்த மக்கள் தொகை எட்டு புள்ளி ஒன்று ஏழு கோடி எயிட் பாயிண்ட் ஒன் செவன் குரோஸ் இந்த எட்டு புள்ளி ஒன்று ஏழு கோடி என்பது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த பொருளாதார தடைகளால் வந்து மிகவும் கடுமையாக பாதிக்கப்பட்டது ஈரான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு உயிர்காக்கும் மருந்துகள் ஈரானில் மிக அதிகமான விலையில் விற்கப்படுகின்றன குறிப்பாக கேன்சர் புற்றுநோய் காசநோய் என்று நாம் சொல்லக்கூடிய அந்த டிபி டியூபர்குளோசிஸ் மற்றும் சில முக்கியமான வியாதிகளுக்கு வந்து அங்கே அங்கு வந்து கிடைக்கக்கூடிய மருந்துகளின் விலை என்பது மிக அதிகமாக இருக்கிறது அதனால் பலரும் வந்து சிகிச்சை பெற்று வந்தவர்கள் அந்த சிகிச்சையை தொடர முடியாமல் மாண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் குழந்தைகளுக்கான மருந்துகளும் அங்கு கிடைப்பது மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இத்தனைக்கும் ஈரான் கேன்சர் உள்ளிட்ட மருந்து வியாதிகளுக்கான மருந்துகளை தன்னுடைய உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்தாலும் அதற்கான உதிரி பாகங்களும் உதிரி பொருட்கள் வெளியிலிருந்து வருவதெல்லாம் தடைப்பட்டிருப்பதால் இந்த பொருளாதார தடை காரணமாக கடந்த நாற்பது ஆண்டு கால அந்த பொருளாதார தடை என்பது கடந்த பத்து ஆண்டுகளாக குறிப்பாக ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டாம் ஆண்டு மே மாதத்திற்கு பிறகு இந்த ஒன்னைய முக்கால் ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் ஈரானின் சிவில் சமூகத்தை பாதித்து இருக்கிறது இதில் வந்து இன்னொன்று நம்ம என்ன கவனிக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து ஈரானோட அந்த கரன்சி இருக்கு இல்லையா நம்ம இந்தியாவுக்கு ரூபாய் இருப்பது போல் ஈரானோட கரன்சி இப்போ வந்து ரியால் என்று சொல்லுகிறார்கள் ஒரு அமெரிக்க டாலருக்கு இருபத்தி எட்டாயிரம் ரியால் வரைக்கும் போனது எப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்த சேங்ஷன்ஸை வந்து அவர் வந்து மறுபடியும் ட்ரம்ப் இம்போஸ் பண்ணும்போது இப்போ வந்து ஒரு ஈரான் ரியாலுக்கு அதிகாரபூர்வமாக ஒரு யூஎஸ் டாலருக்கு ஒரு அமெரிக்க டாலருக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வரையில் இருபத்தெட்டாயிரம் ரியால் போனது இன்றைக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரியால் வரைக்கும் போகிறது இது வந்து அதிகாரப்பூர்வ மார்க்கெட்டில் கள்ள சந்தையில் ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரியால் வரைக்கும் ஒரு அமெரிக்க டாலருக்கு ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் ரியால் வரைக்கும் போகிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் உலக பொருளாதாரமே அமெரிக்க டாலரை மையமாக வைத்து தான் இயங்குகிறது என்று இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இது எவ்வளோ கொடுமைன்னு இன்னொரு முக்கியமான விஷயம் இன்றைக்கு கடந்த ஒரு மாத காலத்திற்கு வந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி பார்த்தீங்கன்னா பணவீக்க விகிதம் என்பது ஈரானில் நாற்பது சதவீதம் நாற்பது புள்ளி நாலு சதவீதமாக உயர்ந்திருக்கிறது அப்படின்னா அந்த உணவுப் பொருட்களின் விலை எந்த அளவுக்கு இருக்கும் ஈரான் சமூகம் இந்த அளவுக்கு இதால வந்து நீங்க பாதிக்கப்பட்டிருக்கும் பொருளாதாரம் அடிப்பட்டு போயிருக்குன்றது அடிப்பட்டு இல்லை நெசிஞ்சு சின்ன பின்னமாய் போயிருக்கு பொருளாதாரம் அடிபட்டு போயிருக்குதுன்னா அது சின்ன வார்த்தை இன்றைக்கி இந்தியாவில பொருளாதாரம் அடிப்பட்டு போயிருக்குன்னா சரியான வார்த்தை ஆனா ஈரானில இருப்பது என்பது ஈரானின் பொருளாதாரமும் ஈரானுக்கு உள்ள அந்த எட்டு புள்ளி ஒண்ணுக்கு ஏழு கோடி மக்கள்ல அவர்கள் படக்கூடிய அந்த துயரங்களும் உயிர்காக்கும் மருந்துகள் ஒரு நாட்டில வந்து மிக அதிக விலைக்கு போய் அந்த அதனால் சிகிச்சை தொடர முடியாமல் மக்கள் சிகிச்சைகளை பாதியில் நிறுத்துகிறார்கள் என்றெல்லாம் வரக்கூடிய தகவல்கள் இவை எல்லாமே வந்து மேற்கத்திய ஊடகங்களும் உலக சுகாதார நிறுவனமும் கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருந்து வருது ஆகவே இவற்றை வைத்து பார்க்கும்போது அமெரிக்காக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஈரான்ஸ் நாட்டிற்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த நிலைமை என்பது இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு என்பதால் அவர்களால் ஒரு முழு அளவிலான போருக்கு போனாங்கன்னா சமூகம் வந்து அங்கே வந்து அதை தாங்காது அது வந்து ஈரானை பிடிச்சி நிறுத்துது ஃபுல் ஸ்கேல் வாருக்கு போகாம நாங்கள் ஜெனரல் சுலைமானி சுட்டு கொல்லப்பட்ட இது ட்ரோன் தாக்குதலில் கொல்லப்பட்ட பிறகு நாங்கள் சரியான பதிலடி குடிப்போம் அமெரிக்கர்களை ஓட ஓடு விரட்டுவோம் என்றெல்லாம் பேசிய ஈரான் தற்பொழுது கடந்த ஒரு வார காலமாக அடக்கி வாசிப்பதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று ஒன்று தேர்தல் ஆண்டு இரண்டாவது அவர்களே விரும்பினாலும் இந்த நாற்பது ஆண்டு காலமாக குறிப்பாக கடந்த பதினைந்து ஆண்டு காலமாக விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடைகள் ஈரானை மிகப்பெரிய அளவில் பாதிப்புக்கு இருக்கிறது நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அமெரிக்கா போட்ட பொருளாதார தடை என்பது வெறும் அமெரிக்கா மட்டும் அங்க பொருட்களை அனுப்பது நிறுத்தலாம் அமெரிக்கா உலகின் எல்லா நாடுகளையும் மிரட்டி வைத்திருக்கிறது யாருமே கச்சா எல்லாரையும் மிரட்டி வைத்திருக்கிறது நீங்க வந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை மட்டுமல்ல ஈரானோடு எந்த வர்த்தகத்தையும் யாரும் வைத்திருக்க கூடாது என்று அமெரிக்கா மிரட்டியதன் விளைவுதான் வந்து இந்த எல்லா பொருட்களும் எல்லா உலகின் பல நாடுகளும் ஈரானோடு இருந்த வர்த்தகத்தில் வந்து பின்வாங்கியதன் காரணம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஈரானோட அந்த மத்திய வங்கி நம்ம ரிசர்வ் பேங்க் மாதிரி சென்ட்ரல் பேங்க் இருக்குது அதை தவிர இன்னும் ரெண்டு மூணு பேங்க்ஸ் இருக்குது அந்த வங்கிகள் உலகின் பல நாடுகள் ஈரானுக்கு ஏற்றுமதி பண்ணும்பொழுது அந்த வங்கிகள் தான் வந்து அதற்கு வந்து கிரெடிட் இருப்பாங்க உங்களுக்கு தெரியும் பரிவர்த்தனைக்கு அவர்கள் தான் உதவி செய்வார்கள் ஒரு பாமரனின் மொழின்னு சொன்னா லெட்டர் ஆஃப் கிரெடிட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த ஈரானோட ஒரு மூன்று நான்கு வங்கிகளை அமெரிக்கா வந்து அந்த லிஸ்ட்டில் சேர்த்துச்சு அவர்களோட யாராவது நீங்க பரிவர்த்தனை வச்சிங்கன்னா நாங்க உங்க மேல சாங்ஷன் போடுவோம்னு சொன்னதால உலகின் பல நாடுகளும் ஈரானுடனான வர்த்தகத்தை நிறுத்தி இருக்கேன் ஈரான் வங்கிகள் ஈரானோட வங்கிகளை குறிவச்சு அமெரிக்கா தாக்கி தாக்குதல் என்றால் பொருளாதார ரீதியான அந்த தாக்குதலின் மூலமாக ஈரான் வங்கிகளுடனான பரிவர்த்தனைகளை பல நாடுகளும் மேற்கொள்ள முடியாத காரணமாக பல நாடுகளின் ஏற்றுமதி ஈரானுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது போல் ஈரான் மற்ற நாடுகளுக்கு செய்ய வேண்டிய அந்த பா ஏற்றுமதிகளும் பாதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா அதோட நர்வ் சென்டராக இருக்கக்கூடியது வந்து நரம்பு மண்டலமாக இருக்கக்கூடியது என்பது வங்கிகளின் பரிவர்த்தனை தான் அந்த வங்கிகளை ஈரான் அமெரிக்கா இன்றைக்கு வந்து சேங்ஷன் லிஸ்ட்டில் சேர்த்துருக்கறதால லிஸ்ட் பண்ணிக்கிறதுனால உலகின் எந்த நாடும் வந்து அங்க வந்து அவர்களோட வர்த்தகம் செய்ய முடியாத ஒரு சூழல் வந்து இருக்குது வங்கிகள் மருத்துவ உபகரணங்கள்லாம் சொல்றீங்க இதை தவிர்த்து வேற ஏதாவது அங்கே இருக்கிற துறைகளில் எந்தெந்த துறைகளில் ரொம்ப வீழ்வு கண்டிருக்கு இருக்கு நல்ல பாயிண்ட் அதாவது இதுல ஒரு விஷயத்த சொல்லணும் ஈரானிடம் வந்து யாரும் கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாது என்று அமெரிக்கா மிரட்டியது அதற்கு இந்தியாவும் மடிப்பணிந்து விட்டது இதை நாம் ஏற்கனவே பேசினோம் ஆனால் இந்தியாவின் இறக்குமதியில் ஈரானிலிருந்து வரக்கூடிய கச்சா எண்ணெய் பதினோரு சதவீதம் தான் அதனால நம்ம அதை வெளியில் மேனேஜ் பண்ணிக்கிட்டோம் அமெரிக்கா வந்து சீனாவை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியல சீனா என்னமும் ஈரானில் இருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது நீங்கள் கேட்டது ஒரு நல்ல இன்னொரு முக்கியமான கேள்வி வந்து முக்கியமான இரண்டு எந்தெந்த துறைகளில் பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்கின்றது இன்ட்ரெஸ்டிங்காக ப பேசணும்னா நம்ம வந்து ரெண்டு விஷயங்கள் வந்து ஈரானில் மிகப்பெரிய பாதிப்பை கடந்த நாற்பதாண்டு கால பொருளாதார தடைகளால் பாதிப்பு த பீரியட் ஆஃப் டைம் ஏற்படுத்தியிருக்கு அதுவும் ட்ரம்ப் வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மே மாதத்திற்கு பிறகு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு ஒன்று வந்து ஈரானில் ஈரானின் உயர்கல்வியும் ஈரானில் உள்ள விஞ்ஞான ஆராய்ச்சியும் ஈரானில் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து உயர் விஞ்ஞான ஆராய்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அமெரிக்காக்கும் ஈரானுக்குமே ஒப்பந்தம் ஏற்பட்டு பல துறைகளில் வந்து கூட்டு விஞ்ஞான ஆராய்ச்சிகள் பல துறைகளில் நடக்கின்றன அவை எல்லாமே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுக்கு பிறகு தோய்வடைந்து விட்டன ஏனால் அந்த ஆராய்ச்சிகளை எல்லாம் வந்து கூட்டு ஆராய்ச்சிகளை எல்லாம் அமெரிக்கா வந்து நிறுத்திவிட்டது இன்னைக்கு என்ன நிலைமைன்னு கேட்டிங்கன்னா அமெரிக்கா இந்த ஈரானில் வந்து ஹையர் ஸ்டடீஸ் நம்ம சொல்லக்கூடிய உயர்கல்விக்கு விஞ்ஞான ஆராய்ச்சிகளுக்கான அந்த பணி என்பது அந்த உயர்கல்வியும் விஞ்ஞான ஆராய்ச்சியும் எப்படி பாதிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இன்றைக்கு வந்து ஈரானில் இருக்கக்கூட ஒரு ஆராய்ச்சி மாணவனோ ஒரு விஞ்ஞானியோ வந்து அவங்க ஆன்லைன் உதவி இல்லாமல் வந்து அவங்க வந்து அந்த விஞ்ஞான ஆராய்ச்சியை மேற்கொள்ள முடியாது உங்களுக்கு தெரியும் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க புத்தகங்களை இன்றைக்கி வாங்குறாங்கன்னா ஆன்லைனில் வாங்குவாங்க ஆன்லைன்ல ஈரானால புத்தகங்களை வாங்க முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்கா ஈரானோட பல வங்கிகள் இருக்கு இல்லையா முக்கியமான வங்கிகள் அந்த முக்கியமான வங்கிகள்ல உங்களுக்கு கணக்கு இருந்ததுனால தான் நீங்க ஆன்லைன் பரிவர்த்தனை மூலமா வந்து புத்தகங்களை வாங்க முடியும் சரி அந்த ஆன்லைன் ஆப்ரேஷன்ஸ் அவங்களால பண்ண முடியல

ஈரானின் ஆராய்ச்சி மாணவர்களால் செய்ய முடியல உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன் அதே மாதிரி வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச் நான் சொல்லக்கூடிய விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு தேவையான பொருட்களை வாங்குவதிலும் வெளிநாடுகளில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குது சயின்டிஃபிக் கான்ஃபரன்ஸ் நடக்குது இப்போ உதாரணத்துக்கு பெர்லினில் நடக்குது எல்லா நாடுகளையும் அழைக்கிறாங்க அதில் வந்து ஃபிசிக்ஸில் வந்து உங்களுக்கு வந்து இயற்பியலில் வந்து ஈரானில் ஏகப்பட்ட ஆர்வம் இருக்கிறது பிசிக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட ஈரானிய ஆராய்ச்சியாளர்கள் விஞ்ஞானிகள் ஈடுபட்டிருக்காங்க ஆனா அவங்களால வந்து இப்ப கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக என்ன சிக்கல்னு கேட்டீங்கன்னா இப்ப பெர்லின்லயோ அல்லது லண்டன்லயோ ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்குதுன்னா இவங்க ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் மூலமா தான் வந்து அதை பண்ணிக்கிட்டு அந்த அந்த தொகையை செலுத்திட்டு அந்த ஆராய்ச்சி கூட அந்த ஆராய்ச்சி கூட்டங்களுக்கு அந்த விஞ்ஞான ஆய்வுகளுக்கு அந்த சயின்டிஃபிக் கான்ஃபரன்ஸஸ்க்கு போக முடியும் அது எல்லாமே இன்னைக்கு அடிப்பட்டு தந்திச்சு கிடக்கு வளர்ச்சிக்கான அத்தனை இடையூறுகளும் சந்திச்சுக்கிட்டு இருக்கு இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சயின்டிஃபிக் ரிசர்ச் என்று சொல்லக்கூடிய அந்த விஞ்ஞான ஆராய்ச்சி விதிக்கப்பட்ட தடைகளால் ஏன்னா நீங்கள் வந்து அவங்க இப்போ நீங்கள் இப்படி வச்சுக்கோங்களேன் ஒரு ஒரு விஞ்ஞான ஒரு ஒரு ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு பிஹெச்டி பண்ணக்கூடிய ஒரு விஞ்ஞானி இருக்கிறான்னு வச்சுக்கோங்க அவர் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து பண பரிவர்த்தனை பணம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது அவர் வந்து புக்கு வாங்குறது மட்டும் நம்ம சொன்னது போல் கான்ஃபரன்ஸுக்கு போகிறாரு அப்படின்னா கூட வந்து அல்லது வேறு சில தரவுகளை வேறு ரிசர்ச் பேப்பர்ஸ்லேருந்து அவர் எடுக்கணும் அப்படின்னாலும் பேமெண்ட்டு நம்ம இன்றைக்கி என்ன பண்ணுறோம் ஆன்லைனில் தான் பண்ணுறோம் ஒரு நம்முடைய கல்லூரிகளுக்கான இந்தியாலயே ஒரு கல்லூரிக்கும் என் பள்ளிகளுக்குமே வந்து தேர்வு கட்டணத்தை ஆன்லைனில் கட்டுறது கொண்டு வந்தாச்சு ஆகவே இப்போ அந்த ஒரு ஈர ஈரானில் இருக்கக்கூடிய ஒரு ஃபிசிக்ஸ் சயின்டிஸ்ட் வந்து அவர் லண்டனில் ஒரு கான்ஃபரன்ஸ்க்கு போகணும் அவர் வந்து அதுக்கான தொகையை செலுத்தணும்னா ஈரானில் தான் அவருக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்க முடியும் அவருக்கு ஒன்றும் அமெரிக்கா பேங்க் ஆஃப் அமெரிக்காவிலேயும் ராயல் பேங்க் ஆஃப் சுவிட்சர்லேண்ட்லேயோ இருப்பதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப 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 உங்களுக்கு அந்த வங்கிகள்லேருந்து அவர் அந்த பணத்தை வந்து அந்த மேற்கத்திய வங்கிகளுக்கு க அவங்க மூலமாக தான் அங்கே சம்மந்தப்பட்ட நாடுகளுக்கு போகும் அது எல்லாமே வந்து இன்னைக்கு அடிபட்டுருக்கு

இன்க்ளூடிங் இந்தியா நீங்க ஈரானோட எந்த தொடர்பும் வச்சு கூடாது முதல்ல இது கச்சா எண்ணெய் வந்தது ஈரான்ல இருந்து கச்சா எண்ணெய் வாங்கக்கூடாதுன்னு அதன் பிறகு ஈரானோட சென்ட்ரல் பேங்கோட உங்களுக்கு எந்த விதமான இதுவும் இருக்கக்கூடாது ஈரானோட முக்கியமான வங்கிகளோட அவங்க ஒரு மூணு நாலு வங்கிகளை லிஸ்ட் பண்ணிருக்காங்க அவைதான் பெரிய வங்கிகள் நீங்க அவற்றோடு எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது வர்த்தக குரு அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்க மேல நாங்க சாங்ஷன் போடும் என்று அமெரிக்கா மிரட்டிய காரணத்தால் தான் உலகின் பல நாடுகளும் இன்று வந்து ஈரானுடன் கச்சா எண்ணெயை மட்டுமல்ல வேறு பல பொருட்களை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதையும் நிறுத்தி இருக்கின்றன நம்ம ஏற்கனவே பேசியது போல இந்தியாவிலிருந்து பாஸ்மதி அரிசி வந்து உங்களுக்கு வந்து போவது இந்தியாவிலிருந்து தேயிலை பொருட்கள் போவது இவையெல்லாம் வந்து இவற்றை கொண்டு செல்லும் போது அந்த கல்ஃப் ஆஃப் ஓமன்ல வந்து அந்த பாக் ஜல் அந்த ஜலசந்தியில் வந்து ராணுவ தாக்குதலுக்கு ஆளாகும் என்பதால் மட்டுமல்ல இவற்றுக்கு இணைய அங்க அந்த வங்க வங்கி பரிவர்த்தனை இல்லாமல் நீங்க அங்கே இறக்குமதி ஏற்றுமதி பண்ண முடியாது அந்த வங்கிகளையே லிஸ்ட் பண்ணதால் நம்மளால பண்ண முடியாம போச்சு ஆகவே ஒன்று இந்த விஞ்ஞான ஆராய்ச்சிகளுக்கு மாணவர்களின் உயர்கல்விக்கு இந்த தடை எப்படி பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அதற்கு குறிப்பாக கா குறிப்பான காரணம் ஈரானோட முக்கியமான வங்கிகளை பிளாக்லிஸ்ட் பண்ணதாலன்றது சரி ஒன்று ரெண்டாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கேட்டால் ஈரானியன் சினிமா ஈரானோட சினிமா வந்து ரொம்ப ஒரு அழகான சினிமா உலகின் முக்கியமான ஒரு பேரலல் சினிமா நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா உங்களுக்கு வந்து அது மசாலா படங்களை தவிர்த்த சினிமா நம்ம சொல்கிறோம் ஈரான் மூவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நல்ல ஃபிலிம் லவ்வர்ஸ் இருக்காங்கல்ல சினிமாவை நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க உலகம் பூரா அவர்கள் வந்து ஈரேனியன் மூவிஸ் ஈரான் சினிமாவை ரொம்ப ரசிப்பாங்க அதாவது ரொம்ப பேருக்கும் தெரியாத விஷயம் ஈரான் ஒரு க்ளோஸ்டு சொசைட்டி ஒரு இஸ்லாமிய நாடு மதவாத நாடு அங்கே வந்து சினிமாவுக்கு இடம் கிடையாது அப்படிலாம் நினைப்பாங்க கிடையாது ஈரான் வந்து சினிமாவில் ரொம்பவும் பெயர் பெற்ற ஒரு நாடு ஈரான் வ வரலாறு என்பது கடை அறுபது எழுபது ஆண்டு கால வரலாறு எல்லாமே பெர்ஷியன் மூவிஸ் தான் ஏன்னா ஈரானோட மொழி பாரசீக மொழி என்பதால் பெர்ஷியன் மூவிஸ் தான் வந்து அங்கே வந்து இருக்குது ஈரானில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஆண்டுதோறும் ஈரானில் வந்து குறைந்தபட்சம் நூறு சினிமாக்களுக்கு மேல் நூறு திரைப்படங்களுக்கு மேல் தயாரிக்கிறார்கள் ஆண்டுதோறும் ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு கிட்டத்தட்ட அறுநூறு ஸ்கிரீன்ஸ் தேட்டர் நம்ம வச்சுக்கலாம் இங்கே இருக்க சினிமா தேட்டர் மாதிரி வச்சுக்கலாம் அறுநூறு திரையரங்கங்கள் அல்லது வந்து ஸ்கிரீன்ஸ் வந்து அங்கே இருக்குது இப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஹாலிவுட் மூவிஸை வந்து ஈரான் இறக்குமதி பண்ணி அவங்க நாட்டில் முந்தி காமிச்சிட்டு இருந்தாங்க அது நின்று போச்சு இப்போ ஈரானில் ஏற்பட்ட இந்த பொருளாதார நெருக்கடி காரணமாக உங்களுக்கு வந்து இந்த அமெரிக்கா விதித்த அந்த பொருளாதார தடை காரணமாக ஆண்டுதோறும் நூறுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் எக்ஸாக்ட் புள்ளி விவரம் இல்லை பட் டெஃபினெட்லி ஓவர் ஹண்ட்ரட் ஃபிலிம்ஸ் ஆண்டுதோறும் ஈரானில் தயாரிச்சுட்டு இருந்தாங்க அந்த தயாரிப்புக்கான அந்த பணம் இருக்கு இல்லைங்களா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து பணம் எங்குந்து வரும் உங்களுக்கு அது கணிசமாக குறைஞ்சதால அந்த திரைப்படங்களின் தயாரிப்புகளும் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு அதை மீறி வந்து அவங்க திரைப்படங்களை வெளியிடும்போது அருமையான தேட்டர் சினிமா தேட்டர்ஸ் அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா எல்லாம் காலியாக கிடக்குது ஏன்னா மக்களும் போவதற்கான டிக்கெட்டு கொடுத்து போவதற்கான வாய்ப்புகளும் இல்லை ஸோ அதிகப்படியாக இந்த பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட்டது வந்து நம்ம ஒவ்வொரு செக்டாராக பேசிக்கிட்டு போகும்போது எப்படி வந்து மெடிசன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கல எப்படி விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு மாணவர்களும் விஞ்ஞானிகளும் போக முடியலை ஏன்னா வங்கி பரிவர்த்தனைகள் முடக்கப்பட்டதால் அப்படின்னும் போது வந்து இன்ட்ரெஸ்டிங்கான மற்றொரு விஷயம் வந்து ஈரான் சினிமாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்பு ஈரானியர்களின் முக்கியமான பொழுதுபோக்குகளில் சினிமா ஒன்று ஏன்னு கேட்டிங்கன்னா ஈரானில் வந்து இஸ்லாமிய நாடாக அது இருப்பதால் அங்கே வந்து உங்களுக்கு அந்த நைட் கிளப்ஸில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து அந்த கேப்ரே டான்ஸு பார் மது மதுபானங்கள் அப்புறம் வந்து இந்த கேப்ரே டான்ஸ் இது போன்ற விஷயங்கள் அங்கே கிடையாது அதிகாரபூர்வமாக கிடையாது மேபி ஒன் ஆர் டூ அங்கங்கே இருக்கலாம் பட் ஜென்ரலி அது கிடையாது சரி அப்போ ஈரானியர்களோட முக்கியமான பொழுதுபோக்குகளில் வந்து சினிமா ஒன்றாக இருந்தது அவர்களும் தரமான சினிமாக்களை கொடுத்திருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனீங்கன்னா வந்து உலகில் வந்து முக்கியமான இரண்டு மூன்று திரைப்பட விழாக்களை தான் வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய சினிமா லவ்வர்ஸ் வந்து ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க அந்த விழாக்களுக்கு போயிட்டு வந்தாதான் சொந்த நாட்டிலேயே அந்த திரைப்பட தயாரிப்பாளருக்கும் நடிகருக்கும் பெருமை இருக்கும் உதாரணத்துக்கு கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய கான்ஸ் கான்ஸ் அல்ல கேம்ஸ்னு சொல்லுவாங்க ப்ரொனன்சேஷன் எனக்கு சரியா தெரியல கான்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்று ரெண்டாவது வந்து வெனிஸ் இட்டாலியில இருக்கு பாத்தீங்களா வெனிஸ்ல நடக்கக்கூடிய சினிமா ஃபெஸ்டிவல் ஒன்று மூணாவது வந்து பெர்லின் ஐ திங்க் பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எஸ் அங்கே நடக்கக்கூடிய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸ் அங்கெல்லாம் ஒருத்தன் திரைப்படம் எடுத்துட்டு போயிட்டு வந்தான்னா அவனுடைய மரியாத அவருடைய மரியாதை என்பது அவர் ஆணோ பெண்ணோ தயாரிப்பாளர் நடிகரின் மரியாதை என்பது வானளவு உயர்ந்து நிற்கும் அந்த இடங்களுக்கெல்லாம் ஈரானிய திரைப்படங்கள் பல ஆண்டுகளாக போய் வந்திருக்கின்றன இன்றைக்கு அது எல்லாமே வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது அதாவது மசாலா படங்களுக்கு மத்தியில் ஈரானில் வரக்கூடிய அந்த படங்களை பார்த்தீங்கன்னா ஈரான் ஃபிலிம்ஸை பற்றி நீங்கள் வந்து இங்கேயே தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய உலக சினிமா பற்றி அறிந்தவரிடம் கேட்டிங்கன்னா அவங்க இன்னும் நிறைய கதைகளை சொல்வார்கள் ஏன்னா எனக்கு அதில் பற்றி கம்மியான நாலேஜ் தான் எனக்கு அவன் பைசைக்கிளை பற்றி ஒரு சின்ன பையன் வந்து சைக்கிள் எப்படி வந்து ஓட்டுறான் அவன் வந்து அந்த சைக்கிளிங்காலே வந்து அவன் எப்படி வந்து வாழ்க்கையை ஓட்டுறான் அவன் எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான் அதில் எப்படி அவன் வாழ்க்கையை பார்க்கறான் கற்றுக்கிறான்றதை பற்றி அவர்கள் எடுத்த ஒரு படம் என்பது உலகளவில் பிரசித்தி பெற்றது ஆகவே இந்த பொருளாதார தடை என்பது ஈரானோட முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கக்கூடிய அந்த சினிமா இருக்குது இல்லையா ஈரானியன் சினிமாவையும் வந்து பாதிச்சிருக்கு பெரிய அளவுல பாதிச்சிருக்கு ஏன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் நாற்பது வருடமா ஒட்டுமொத்தமா முடங்கி இருக்காங்க முடங்கி முடங்கிருக்கு நாற்பது வருடமான இந்த முடக்கம் என்பது ஒரே நாள்ல வரல கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வந்தது ஆனா அத மீறி வந்து அப்ப என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா பல நாடுகள் வந்து தொடர்ந்து அமெரிக்க பொருளாதார தடையை மீறி வந்து ஈரானோட சைடுல உறவுகளை வச்சுக்கிட்டு அவங்க வந்து என்ன வாங்குறது மட்டும் இல்லாம வேறு பில வேறுபல பொருட்களை வாங்குறது விக்கிறது இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஈரானை சஸ்டன் பண்ணிட்டே வந்தாங்க உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐந்து ஆறு ஏழாம் ஆண்டுகள்ல ரெண்டாயிரம் ஆண்டுகளின் முதல் தசாப்தம்னு சொல்லுவேன்ல ஃபஸ்ட் டிகேட் ஆஃப் டூ தௌசண்ட்ல அதோட செகண்ட் ஆஃப்ல இருந்தே வந்து அதாவது ரெண்டாயிரத்தி இப்படி வச்சுக்கலாம் கட் ஆஃப் ரெண்டாயிரத்தி அஞ்சுல இருந்து பதினஞ்சு வரைக்கும் ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்த அந்த பொருளாதார போர் அதன் காரணமாக உலகின் பல நாடுகளை மிரட்டி ஈரானுடன் எந்த ஒருத்தக வரும் வர்த்தக வரும் வைத்துக் கொள்ளாமல் செய்தது இதையெல்லாம் வந்து பத்து ஆண்டுகளாக முடக்கி சிதைக்க ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து பதினெட்டு வரைக்கும் ஒரு சின்ன மாற்றம் வந்து ஓரளவு தளர்த்தப்பட்டது மறுபடியும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மேல போட்ட பிறகு இந்த தடைகளை இன்னைக்கு வந்து அது எங்க நிக்குதுன்னா இந்த இடத்துல இன்னைக்கு வந்து நின்றுட்டு இருக்குது இன்னைக்கு வந்து சா ஈரானின் சகல துறைகளுமே வந்து கடுமையான பாதிப்பை மேற்கொண்டிருக்கிறேன் அதில் தான் நான் வந்து சொன்னது வந்து ரெண்டு சுவாரஸ்யமான அம்சங்கள் நம்ம சொன்னது வந்து ஒன்று விஞ்ஞான ஆராய்ச்சிக்கு எப்படி தடைகள் வங்கிகள் பரிவர்த்தனை முடக்கப்பட்டதால் ஈரானோட சயின்டிஃபிக் ரிசர்ச் எப்படி பாதிக்கப்பட்டிருக்கு ரெண்டாவது வந்து ஈரேனியன் சினிமாவோட சரிவு அவங்களால் அதை சரி பண்ண முடியல இப்போதைக்கு முடியல சீனா போன்ற வலிமை மிக்க நாடு அவங்களோட உறவாக தான் இருக்குது கச்சா எண்ணெய் வாங்கக்கூடிய அளவில் சீனா இருக்குன்னு சொல்றீங்க சீனா வந்து அமெரிக்காவுக்கு நிகரான ஒரு வலிமைமிக்க நாடு தானே சார் அவங்களுடைய ஆதரவை ஒருவேளை ஈரான் பெற்று ஆமா ஆமாம் ஈரானில் வந்து இப்போ உலகின் பல நாடுகளை வந்து நீங்கள் வந்து ஈரானுடைய எந்த ஒரு தொடர்பும் வைத்துக்கொள்ளக்கூட கூடாது என்று மிரட்டி ஆம் டுரிஸ்ட் பண்றதுன்னு செய்த அமெரிக்கா அதில் இப்போ பெரிய அளவில் வெற்றியும் பெற்று விட்டது ஆனால் சீனாவை வந்து அவங்களால வந்து ஒரு அளவுக்கு மேலே கட்டுப்படுத்த முடியல சீனா வந்து இன்றைக்கும் வந்து கச்சா எண்ணெயை ஈரான்லேருந்து இறக்குமதி செய்வதை ஈரான் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மற்ற விஷயங்கள்ல வந்து சீனா எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பது தெரியவில்லை சில துறைகளை மட்டும் சில விஷயங்களை மட்டும் அமெரிக்கர்கள் வந்து மற்றவர்களுக்கும் விதிவிலை கொடுத்தார் உதாரணத்துக்கு இப்ப ஈரான்ல சபார் போர்ட் ஒண்ணுக்கு சபார்ன்ற இடத்துல ஒரு துறைமுகம் மிகப்பெரிய துறைமுகம் கட்டப்பட்டு வருகிறது அந்த சபார் துறைமுகத்தில் இந்தியா ஏகப்பட்ட முதலீடுகளை செய்து அதில் வந்து அந்த பணிகள்ல இருக்கு அதை வந்து அமெரிக்கா கைவிக்கலை நீங்க வந்து கச்சா எண்ணெய் இறக்குமதியை நிறுத்தணும் சொன்னா நிறுத்திட்டோம் நம்ம இந்த சபார் போர்ட் இருக்கு பாத்தீங்களா அது வந்து அந்த அந்த கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம் அந்த இடத்துல சபார் போர்ட்டுக்கு வந்து அவங்க வந்து இந்தியாவை அலோவ் பண்ணியிருக்காங்க இதுவரைக்கும் அலோவ் பண்ணிருக்காங்க நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றது தெரியாது சரி மணி சார் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சார் கிட்டத்தட்ட ஒரு எண்பது லட்சம் பேர் அங்கே நம்முடைய இந்தியாவை சேர்ந்தவர்கள் குறிப்பா கேரள மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நிறைய பேர் அங்கே பணியில் இருக்கிறதா சொல்றீங்க அவங்களுடைய நிலைகள் எல்லாம் இப்போ எப்படி சார் இருக்கும் அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அங்கே இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பேஸ்ட் இப்போ ஒரு அமைதி நிலை திரும்பினாலையும் ஈராக் போன்ற நாடுகள் அங்கே அதாவது ஈரான் அமெரிக்கா பிரச்சனைனா கூட பக்கத்தில் இருக்கிற அந்த சிறிய நாடுகள் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க பக்கத்தில் இருக்கிற நாடுகளை வச்சு தான் அவங்க அட்டாக்கிங்கே நடக்கும் நேரடியாக ஈரான் அமெரிக்கா மோதாதுன்னு சொன்னீங்க அங்கே இருக்கிற அந்த மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் நம்ம இந்தியர்கள் மனநிலை ஆமாம் இப்போ நம்ம எண்பது லட்சம் இந்தியர்கள் என்பது ஈரானில் இல்லை ஈராக்கில் ஈராக்ல சவுதியில் அரபு நாடுகள் ஆனா பிரச்சனை நடக்குது அங்க தான் நடக்குது தான் நடக்குது நம்ம எண்பது லட்சம் பேர் இந்தியர்கள் அங்க பணிபுரிகிறார்கள் என்பது வந்து வளைகுடா நாடுகளில் பணிபுரிவதை சொல்றோம் ஈரான்ல மட்டும் இல்ல ஈரான்லயும் இந்தியர்கள் இருக்காங்க பட் ஈரானை விட அதிகமாக இந்தியர்கள் அதிகமாக பணிபுரிவது நீங்க பாத்தீங்கனா வந்து சவுதி அரேபியால இருக்காங்க গালஃப்ல இருக்காங்க গালஃப்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்காங்க இப்போ இதுல வந்து ஓமன்ல இருக்காங்க கத்தார்ல இருக்காங்க ஏன் ஈராக்லேயே இன்று பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நாடுகள் இருக்குது இல்லைங்களா வளைகுடா நாடுகள்னு சொல்லலாம் அரபு நாடுகள்னு சொல்லலாம் ஈரான் உள்ளிட்ட அந்த நாடுகளில் எண்பது லட்சம் இந்தியர்கள் இருக்காங்க அவர்கள் வந்து ஈரானில் மட்டும் கிடையாது இன்ஃபேக்ட் ஈரானில் எவ்வளவு இந்தியர்கள் பணிபுரியார்கள் என்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எங்கிட்டே இல்லை இந்த சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் ஏன்னா ஒரு போர் வந்ததுன்னா அது அந்த பிராந்தியத்தை பாதிக்கும் அந்த பாதிப்புக்குள்ளாகக்கூடிய கூடிய பிராந்தியத்தில் இருக்கக்கூடியவர்கள் எண்பது லட்சம் இந்தியர்கள் அவர்கள் ஆண்டுதோறும் இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய அந்த அந்நிய செலவான் என்பது பல ஆயிரம் கோடி ரூபாய்கள் திடீர்னு உங்களுக்கு எண்பது லட்சம் பேரில் வந்து எண்பது லட்சம் பேர் வரும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் ஒன் ஃபோர்த் இருபது லட்சம் பேர் அங்கேருந்து பல நாடுகள்லேருந்து வெளியில் வந்தாங்கனாலே ரெண்டு பாதிப்புகள் வரும் ஒன்று வந்து உங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு வர வேண்டிய அந்நிய செலாவணி வந்து சில ஆயிரம் கோடி நம் பலாயிரம் கோடிகள் நமக்கு வருது அது வந்து அதில் ஓரளவு கட்டு விழுந்ததுனால நம்ம இன்றைக்கு நாடு இருக்கக்கூடிய மோசமான சூழ்நிலையில் அது எப்பேற்பட்ட பெரிய பாதிப்பை ஏற்படுத்த நீங்கள் புரிஞ்சிக்கலாம் அதனால தான் வந்து அந்த எண்பது லட்சம் இந்தியர்கள் என்று நாம் சொல்லும் பொழுது ஈரானிலும் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய பல நாடுகளிலும் குறிப்பாக ஒரு ஆறு ஏழு நாடுகளில் இருக்காங்க பார்த்தீங்களா அவர்கள் வந்து அங்கே பணிபுரிவது பாதிக்கப்பட்டால் அது எப்படி வந்து ஒன்று பலாயிரம் கோடி ரூபாய்கள் வருவது நிறுத்தப்படும் ரெண்டாவது இருபது லட்சம் பேர் குறைஞ்சபட்சம் ஏன் அதில் பத்து லட்சம் பேர் வேலையில்லாமல் வந்தாங்கனால இன்றைக்கி இங்கே அது என்ன சமூக கொந்தளிப்பை ஏற்படுத்தும் அதை தான் நம்ம பேச கண்டிப்பாக முழு அளவினான போருக்கு இப்போ இரண்டு நாடுகளுமே தயாராக இல்லை என்பது போல தான் தெரிகிறது உங்களுடைய பார்வையில் அதுக்கான பிரத்யேக காரணமாக என்ன விஷயத்தை அவங்க மனநிலையில் கொண்டு வந்திருக்காங்க ரெண்டு நாடுகளுமே அமெரிக்காவும் ஈரானும் முக்கியமான கேள்வி இரண்டு நாடுகளும் ஈரான் ஆகட்டும் அமெரிக்கா ஆகட்டும் ஒரு முழு அளவிலான ஃபுல் ஸ்கேல் வார்க்கு போக மாட்டாங்க அப்படிதான் இப்போதைக்கு நிலைமை இருக்குது நாளைக்கு நம்முடைய கணிப்புகள் தவறாக போய் அவர்கள் முழு அளவிலான போர் வரலாம் வாய்ப்புகள் இல்லை என்று நான் சொல்லவில்லை ஆனால் அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு இதற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா நம்ம ஏற்கனவே பேசினது போல ஒன்று ஈரானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பொருளாதார சூழ்நிலை அமெரிக்கா விரும்பி ஈரான் மேலே போர் தொடுத்தா கூட ஈரான் சிறிய அளவில் தான் பதிலடி கொடுக்க முடியுமே தவிர கூடியவரை அதிலிருந்து நழுவி போகத்தான் அவர்கள் பார்ப்பார்கள் ஏன்னா முழு அளவிலான போரை அமெரிக்காவோடு ஈரான் மேற்கொண்டால் ஈரான் சர்வநாசம் ஆகும் அமெரிக்காவோட ராணுவ முன்பு ஈரான் நிற்க கூட முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழல அவங்க ஈரான் வந்து நாங்க பேச்சுவார்த்தைக்கே தயார் என்ற லெவலுக்கு வந்து ட்ரம்ப் சொல்றாரு நீங்க தயார்னாலே நாங்க உங்களை சோதிப்போம் இல்லை அது என்ன ட்ரம்ப் என்று இறங்கி வந்திருக்கிறான்னு நீங்க சொன்னோம் இதுதான் அவர் அவர் வந்து அந்த போன வாரம் எட்டாம் தேதி நினைக்கிறேன் ஈரான் ஒரு தாக்குதல் நடத்தி எண்பது ராணுவ வீரர்கள் அமெரிக்க ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டு பன்னிரண்டு மணி நேரம் பொறுத்து வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் வந்து செய்தியாளர்களை சந்தித்த பொழுது பேசிய பேச்சு என்பது அவர் தன்னுடைய அந்த ஹாட் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா ஈரானை தாக்குவோம் அழிப்போம் என்று பேசிய அந்த வார்த்தைகள் வந்து இறங்கி வந்திருக்கிறார் என்பதை தான் காட்டியது சோ ஃபார் சோ குட் அப்படின்னு அவர் சொன்னார் எண்பது பேர்லாம் சாவில் அப்படின்ற மாதிரி தான் அவர் சொன்னார் ஏன்னா இந்த பதட்டத்தை தணிக்கிறதுல வந்து ட்ரம்ப்புக்கும் முக்கிய பங்கு இருக்கு நீங்க கேட்ட முக்கியமான கேள்வி இரண்டு நாடுகளுமே முழு அளவிலான போருக்கு போவதில் பெரிய அளவில் சுணக்கம் காட்டுவதாக தயக்கம் காட்டுவதாக தோன்றுகிறேன் நீங்கள் சொல்லுவது நூற்றுக்கு நூறு உண்மை அதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று நாம் சொன்னது போல ஈரானுக்கு உள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி அதனால் அவங்களால ஃபுல் ஸ்கேல் ஒர்க் போக முடியாது இரண்டாவது இதுதான் முக்கியமானது இரண்டு நாடுகளுமே இந்த ஆண்டு தேர்தலை சந்திக்கக்கூடிய நாடுகள் இப்ப அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த ஆண்டு நவம்பர் மாதம்

ஈராக்கில் சவுதியில் கல்ஃபில் இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் ஆயிரக்கணக்கான அமெரிக்க இராணுவ வீரர்களில் சில ஆயிரம் பேராது கொல்லப்படுவார்கள் பாடி பேக்ஸ் வருன்னுவாங்க அப்போ அந்த செத்த இராணுவ அமெரிக்க இராணுவ வீரர்களின் பிணங்கள் அமெரிக்காவுக்கு திரும்ப அனுப்பப்பட்டால் அது இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு என்பதால் ட்ரம்ப்பின் வெற்றியை பாதிக்கும் பெரிய அளவில் பாதிக்கும் ட்ரம்ப் அது குறித்து எச்சரிக்கையாகத்தான் இருக்கிறார் அட்டாக் பண்ணிட்டாரு அதிகப்படியாக பேசிக்கிட்டு இருக்காரு அதில் இப்போ குறைஞ்சிருக்குது கொஞ்சம் பட் ஸ்டில் தன்னுடைய அந்த ஹார்ட் ஸ்டாண்டு அப்படி இருக்கிற மாதிரி தான் அவர் ஒழிய வெளிப்பார்வைக்கு கொஞ்சம் உன்னிப்பாக பார்த்தீங்கன்னா அதில் ஒரு இறங்கி வந்திருக்காருன்றதுதான் தெரியும் அதற்கு முக்கியமான காரணம் இந்த ஆண்டு வந்து நவம்பர் மாதம் அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்க இருப்பதால் அந்த தேர்தல்களுக்கு முன்பு ஒரு மிகப்பெரிய போரை சந்திச்சு அதில் பல சில ஆயிரக்கணக்கான அமெரிக்க உயிர்கள் பலியானாலும் அவருடைய வெற்றி வாய்ப்பு அது பாதிக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ஆப்கானிஸ்தானில் ரெண்டாயிரத்தி ஒன்றுலையும் ஈராக்ல ரெண்டாயிரத்தி மூணுலேயும் அடித்து நாசம் பண்ண மாதிரி ஈரானில் பண்ண முடியாது பாதிப்புகள் எதிர்விளைவுகள் அதிகமாக இருக்கும் ஈரான் சர்வநாசமாக போகலாம் ஆனால் அமெரிக்காவுக்கும் பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் அமெரிக்கா வந்து ஒரு பெரிய அளவிலான ஃபுல் ஸ்கேல் வாரம் வந்து ஈரான் மேலே தொடுப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதற்கு அதற்கு இந்த ஆண்டு அங்கே நடக்கக்கூடிய அந்த தேர்தல்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அமெரிக்க இராணுவத்திற்குள்ளேயே ஈரான் மீதான தாக்குதலுக்கு இரண்டு ஒப்பீனியன் டூ ஒப்பீனியன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க அந்த அளவுக்கு வந்து ஆப்கானிஸ்தான் அண்ட் ஈராக் மேலே போட்டது மாதிரி ஈரான் மீது குண்டுகளை வீச அமெரிக்க ஜென்ரல்ஸே வந்து தயங்குறாங்க விடுதி விளைவுகள் அவங்களுக்கு நன்றாக தெரியும் ஈரானை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை என்னென்னா இந்த ஆண்டு வந்து அங்கே நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு அதிபர் தேர்தல் சரி அந்த அடுத்த ஆண்டுக்கான அதிபர் தேர்தலில் தான் மேஜர் ஜெனரல் சுலைமானி வந்து கமேனிக்கு மாற்றாக வரப்போறாருனாங்க இன்னைக்கு வந்து இவ்வளவு பொருளாதார தடைகளை வச்சுக்கிட்டு ஈரான் அமெரிக்கா மேலே டைரெக்டாக போர் பண் தடுக்க முடியாது அனுப்ப முடியாது போரை தொடுக்க முடியாது அவங்க வழக்கமாக ப்ராக்சிஸ் மூலமாக செய்கிற மாதிரி வந்து ல லெபனான்லேருந்தும் சிரியாவிலேருந்தும் இதுலேருந்தும் உங்களுக்கு வந்து எமேன்லேருந்தும் வந்து உங்களுக்கு வந்து அமெரிக்காவுக்கு நெருக்கமான சவுதிஸ் ஈராக்கிஸ் அவங்க மேலெலாம் அடித்தாங்கன்னா அது அமெரிக்கா வந்து கண்டிப்பா அவங்களை திரும்ப அடிக்கும் பொழுது ஏற்கனவே ஈரானோட பொருளாதார நிலை மிக மோசமாக இருப்பதால் அது இன்னும் 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 ஈரானுக்குள்ள வந்து கொந்தளிப்பு சமூக கொந்தளிப்பை ஏற்படுத்தும் உங்களுக்கு ஒரு தகவலை நினைவுப்படுத்த விரும்புகிறேன் அதாவது சமீபத்தில் வந்து ஒரு உக்ரைன் நாட்டு விமானத்தை தவறுதலாக ஈரான் சுட்டு வீழ்த்தி கிட்டத்தட்ட நூற்றி எழுபது பேருக்கு மேல் நூற்றி பேர் பயணிகள் இறந்து போனார்கள் அது வந்து நாங்கள் தான் தவறுதலாக பண்ணிட்டோம்னு ஈரானை ஒப்புக்கொண்டு விட்டு அதுக்கு பிறகு அந்த நாங்கள் தான் செய்தோம் தவறாக நடந்து விட்டது என்று ஈரான் சொன்ன பிறகு ஈரானின் பல நகரங்களில் ஆயிரக்கணக்கான ஈரானியர்கள் கமேனி ஆட்சிக்கு எதிராக அன்ற ஈரானின் ஆட்சியாளர்களுக்கு எதிராக வந்து ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் நடத்தியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு அங்கே ஜனநாயக உணர்வு இருக்குது உங்களுக்கு வந்து இதில் இவ்வளவு நாம் ஏற்கனவே விவரித்தது போன்ற நாற்பது ஆண்டு கால மிக கடுமையான பொருளாதார மந்தநிலை பொருளாதார நெருக்கடியில் தவிக்கக்கூடிய ஒரு நாடு இந்த ஆண்டு அங்கே தேர்தல் என்பதால் அவங்க சண்டைக்கு போனாங்கன்னா சர்வநாசம் ஆகும் அப்போ கமேனியும் இன்றைக்கு ஆளக்கூடிய ஆட்சியாளர்களும் இந்த இன்றைய இந்த ஆண்டின் நாடாளுமன்ற தேர்தலிலோ ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் நடக்க இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடக்கக்கூடிய அதிபர் தேர்தலிலோ வந்து வெற்றி பெறுவது என்பது முடியாது ஆகவே ரெண்டு நாடுகளுக்குமே இருக்கக்கூடிய அந்த எலெக்ஷன் கம்பல்ஷன்ஸ் வாங்க தேர்தல் நிர்பந்தங்கள் அவங்கள வந்து தடுத்து நிறுத்தி இருக்குது இதுல ஈரானோட முக்கியமாக வச்சு ஈரான் வந்து ஒரு முழு நேர வாரம் மட்டும் இல்லை ப்ராக்சிஸ் மூலமாக கூட போய் திடீர்னு அவங்க அடிக்க போறதில்ல ஒவ்வொரு தடவையும் அவங்க தற்காத்துக்குள்ளே தான் தாக்கி இருக்கிறார்கள் சரி பிரச்சனையின் மூலம் வேறே வந்து அமெரிக்கா தான் இல்லை ஆனால் காயம்பாடு அவங்களுக்கு இருக்கும் அது இருந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் அது வந்து ஒரு ஃபுல் டைம் வாராக போவாது நினைச்சாலும் அவங்க பண்ண முடியாது பண்ணாங்கன்னா வந்து அதுக்கான பாதிப்புகளை அவர் உணர்ந்திருக்கிறார்கள் ஈரான் ஆறு ராணுவத்தை பார்த்தீங்கன்னா கடந்த நாற்பது ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ராணுவ புரட்சிக்கு இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப அவர்களுடைய நலன்களை எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ரொம்ப கேல்குலேட்டடாக இருந்திருக்காங்க பல முறை வந்து அவர்கள் வந்து அவமானப்படுத்தப்பட்டாலும் சில போர்க்களங்களில் அவர்களுடைய தாக்குதல் என்பது ஒரு நேரடியான முழு அளவிலான ஃபுல் ஸ்கேல் வாரா என்றைக்குமே போனது கிடையாது முதல்ல அமைதி காப்பது அப்புறம் சைட்லேருந்து அடிக்கிறது ப்ராக்சிஸை வச்சு அடிக்கிறது இப்போ சொன்னீங்க நீங்கள் இந்த பேட்டியின் ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னது போல வந்து நேற்றைக்கு கூட ஒரு ஏவுகணை தாக்குதல் நாலு பேர் கொல்லப்பட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்குமே ஒழிய நேரடியான போருக்கு ஈரான் வந்து இன்றைக்கு தயாராக இல்லை அதற்கு அமெரிக்காவும் தயாராக இல்லை அதற்கு நாம் சொன்னது போல ஈரானுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி இந்த ஆண்டு தேர்தல் அடுத்த ஆண்டு அதிபர் தேர்தல் அமெரிக்காவுக்கு இந்த ஆண்டு இருக்கக்கூடிய தேர்தல் அமெரிக்கன் பப்ளிக் ஒப்பீனியன் இன்றைக்கி அதிகமாக மாறிட்டு இருக்கு வெளியில் தெரியல அதாவது ஈரான் மேஜர் ஜெனரல் சுலைமானியை கொன் ஆளில்லா விமானம் மூலம் கொன்ற பிறகு அமெரிக்காவின் பல நகரங்களில் வந்து ட்ரம்ப்புடைய நடவடிக்கைக்கு எதிராக வந்து டெமோக்ராட்டிக் அதாவது வந்து ட்ரம்ப் கட்சி வெற்றி பெற்ற மாநிலங்களில் கூட மிகப்பெரிய அளவில் எதிர்ப்புகள் இருக்கின்றன இன்னொரு தகவல் என்னென்னா வந்து இந்த ட்ரம்ப்போட இந்த நடவடிக்கைக்கு பிறகு ஈரான் மீதான இந்த அந்த மேஜர் ஜெனரல் கொல்லப்பட்ட பிறகு ட்ரம்ப்புடைய சில அதிகாரங்களை அமெரிக்கன் காங்கிரஸ் பறித்திருக்கிறது நேரடியாக வந்து அவர் போருக்கு போவது இஷ்டம் கண்டுமேனி போயிட முடியாது இப்போ அதில் வந்து அமெரிக்கன் டெமோக்ரட்ஸ் இருக்காங்களையா எதிர்கட்சி எம்பிக்கள் அவர்களுக்கும் ரோல் இருக்குது அதுவே அதுவும் ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது வந்து இன்னொரு முக்கியமான காரணம் கடந்த காலங்களை போல் இல்லாமல் இந்த முறை அமெரிக்க இராணுவம் முப்படைகளுமே வந்து மிக அதிக அளவில் வந்து தயக்கம் காட்டுகிறார்கள் ஏன்னா அவங்களுடைய அதனுடைய விளைவுகள் அவர்களுக்கு தெரியும் நீங்கள் சுருக்கமாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒன்று ஆப்கானிஸ்தான் அமெரிக்கா அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் அமெரிக்காவுக்கு ஈக்குவலான நாடே கிடையாது சில ஆயிரம் கிலோமீட்டர் தொலைவு இருந்து தொலைவு இருக்கிறது பட் ஸ்டில் வந்து அமெரிக்காவால் நாசம் பண்ண முடிஞ்சது ஆப்கானிஸ்தான் ஏன்னா ஒண்ணுமே கிடையாது அம்ம அப்கானிஸ்தான்கிட்ட ஆயுதமேந்தே சில தீவிரவாத குழுக்களை தேவை வேற பெருசா அங்க கிடையாது ஆனா நீ உள்ள போய் உக்காந்துகிட்டு நீண்ட நாள் ஆள முடியாது அதனாலதான் இந்த ஆண்டு இறுதிக்குள்ளே அங்கிருந்து வெளியில போறாங்க அவங்க ஈராக் அடிச்ச மாப்பியும் சதாம் ஹசான்கிட்ட பெரிய அளவுக்கு வந்து ஆயுதங்கள் கிடையாது பட் ஈரானோட நிலைமை வேற சி ஈரான் வந்து நம்ம சொன்னது போல அவருடைய மக்கள் தொகை எயிட் பாயிண்ட் ஒன் செவன் குரோட்ஸ் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிட்ட வந்து அந்த ரெவல்யூஷனரி கார்ட்ஸ் ஆஃப் ஈரான் அந்த ஒரு எலைட் ஃபோர்ஸ் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க அதில் ஏழு ஏழரை லட்சம் பேர் வந்து ஆயுதம் தாங்கிய வீரர்கள் இருக்காங்க இன்னொன்று ஈரானோட பூகோள ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏராளமான மலைகள் குகைகள் இதில் இ இதெல்லாம் இருக்குதுங்க அங்கே வந்து அவங்க இப்போ இதுவரைக்கும் செய்திகிட்டு இருக்க அந்த அணு ஆராய்ச்சியில் க ஆயுதங்களை உற்பத்தி செய்திருந்தால் அதில் உற்பத்தி செய்ய முடியும்ன்றாங்க அவற்றை வந்து அவங்க அந்த மலை குகைகளை கொண்டு போயிட்டாங்கன்னா நீங்க எவ்வளவு தூரம் வான்வழி தாக்குதல் அடைச்சனாலும் அதை ஒன்னும் பண்ண முடியாது நம்ம ஏற்கனவே பேசியது போல ஒரு நாட்டை நீங்க வந்து சப்ஜுகேட் பண்ணணும் அதை வந்து அடிமைப்படுத்துனோம்னா வான்வழி தாக்குதல் மூலமாக அந்த நாட்டின் விமான எதிர்ப்பு பீரங்கலிகளையும் விமான நிலையங்களையும் அழித்து விட்டு தரைப்படையே உள்ளே இறக்கணும் அப்படி பண்ணி தான் ஆப்கானிஸ்தானிலையும் வந்து அவங்களால ஜெயிக்க முடிஞ்சது ஆனா சில ஆயிரக்கணக்கான அமெரிக்க ராணுவரில் கொல்லப்பட்டார்கள் ஈரானுக்குள்ள எந்த சூழல்லையும் அமெரிக்காவால் தன்னுடைய தரைப்படையை அனுப்ப முடியாது சார் ஏன்னு கேட்டிங்கன்னா அது ஏழரை லட்சம் எலைட் கார்ட்ஸு அதை தாண்டி எட்டு புள்ளி ஒன்று ஏழு கோடி மக்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தேசத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளவு கிரவுண்ட் ட்ரூப்ஸ் தரைப்படை அனுப்பிச்சாலும் ஒவ்வொரு விஷயம் கூட புரிஞ்சு கொள்ள முடிகிறது சார் இணைய வழி அந்த கல்வி பரிமாற்றங்கள் விஷயங்கள் பணப்பரிமாற்ற விஷயங்கள்லாம் நடந்திருந்தா அமெரிக்காவுக்கு ரொம்ப டஃப் கொடுத்துருப்பாங்க அவங்க அதை எல்லாம் மேலோங்கி இருப்பாங்க அவங்களுடைய அந்த பணப்பரி பண பரிவர்த்தனை எல்லாம் தடுத்ததனால் கூட அவங்களுடைய அமெரிக்காவுக்கு நிகரான போட்டிக்கு வல்லாமை அவங்க பொருந்திய இடத்துல அவங்க வந்திருப்பாங்க அதை முழுவதுமா சிதறடிச்சிருக்கு அமெரிக்கா அவங்க நீங்க வந்து இந்த சாங்ஷன்ஸ் இல்லாம இருந்திருந்ததுன்னா அமெரிக்க ஈரானோட விஞ்ஞான ஆராய்ச்சி உயர்கல்வியில எல்லாம் முன்னேற்றம் வந்திருக்கும் ஆனா அமெரிக்கா கிணையா என்னைக்கு வந்திருக்காது ஒரு ரஷ்யன்ஸ் ஈக்குவல் ஆகவோ அல்லது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சைனீஸ் இவங்களுக்கு ஈக்குவலாலாம் வந்து ஈரான் வந்து இந்த தடைகள் எல்லாம் இல்லாமல் இருந்திருந்ததுனா ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு இணையாக வர்றதுக்கு இன்னும் ஐம்பது முப்பது வருஷமாவது ஆகும் குறைஞ்சபட்சம் மேம்பட்டுருக்குமா மேம்பட்டுருக்கும் ஆனால் அமெரிக்காவுக்கு இணையா வருவதற்கெல்லாம் குறைந்தபட்சம் ஒரு கால் நூற்றாண்டு காலமாவது இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளாவது ஆகும் ஏன்னா அந்த பேஸ் இல்லை அவங்களுக்கு ஒரு ஒரு சீனர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு வளர்ச்சியோ ரஷ்யன்ஸ்க்கு இருக்கக்கூடிய வளர்ச்சியோ ஈரானுக்கு கிடையாது பட் ஸ்டில் அது என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய பாதிப்புகள் எப்படி வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த விஞ்ஞான ஆராய்ச்சிகள் குறைந்தது அந்த உயர்கல்வி குறைந்தது இது எல்லாமே வந்து அந்த நாட்டோட சமூக வாழ்க்கையை வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து சிதைச்சிருக்குது அவங்களோட பாரம்பரியமான பல விஷயங்களை நீங்கள் அடி வாங்கியிருக்கு உதாரணத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரானோட அந்த கார்பெட்ஸ் வாங்க அந்த தரை விரிப்புகள் பார்த்தீங்கன்னா அது வந்து பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த கலை அவங்ககிட்ட இருக்கிறது கார்பெட் எப்படி போடுறோம் அது வந்து ரொம்ப அழகான கார்பெட்ஸ் வந்து ஈரானில் இருக்குது அது நீங்கள் வந்து இணையத்தில் பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அது வந்து பல சில ஆயிரக்கணக்கான ஆண்டுகால கலாச்சார பாரம்பரிய மிக்க ஒரு விஷயமா அது இருக்குது அந்த கார்பெட் சேல்ஸ் எல்லாமே வந்து கொலாப்ஸாய் கிடக்குது ஏன்னா வாங்க ஆள் இல்லை ஏற்றுமதிக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வெளிநாடுகளில் யூரோப்பில் இன்னும் உலகின் வேறுபல நாடுகளில் வந்து ஏன் அமெரிக்காலேயே கூட அந்த கார்பர்ட்ஸ்க்கான அந்த வரவேற்பு இருக்குது பேங்கிங் ஆப்ரேஷன்ஸ் இல்லாததால் உங்களால் இது பண்ண முடியல ஸோ ஒவ்வொரு செக்டாராக அடி வாங்கியிருக்குது அங்கே அதில் தான் நம்ம இப்போ சொன்னது வந்து சயின்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன் எப்படி காலியாச்சு இரானியன் சினிமாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சிக்கல்களெல்லாம் நம்ம பார்த்தோம் நம்ம வந்து இதில் என்ன புரிஞ்சுக்கணும்னா உறுதியாக நம்ம ஒன்றை நம்பலாம் இப்போதைக்கு ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் அதாவது வந்து ஈரான் அமெரிக்கா இடையே வருவதற்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு தான் நாம் வேண்டுமானால் இப்படி சொல்லலாம் அதாவது பத்து நாட்களுக்கு முன்பு பாரசீக வளைகுடாவை ஈரானை சுற்றி குழுமி இருந்த போர் மேகங்கள் போர் மேகங்கள் போர் கருமேகங்கள் இன்று ஓரளவுக்காவது விலகி இருக்கின்றன என்று தான் நாம் சொல்ல வேண்டும் இதில் வந்து மறைமுகமாக வந்து இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான இந்த பதற்றத்தை தணிப்பதில் வந்து ரஷ்யர்கள் அதிகமாக ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகின்றன இது சர்வதேச ராஜதந்திரம் இன்டர்நேஷனல் டிப்ளமசி தேர்தல்களுக்கு இவை தெரியும் இரண்டு நாடுகளிலும் நடக்க இருக்கின்ற தேர்தல் ஒரு விதத்தில் இன்றைக்கு ஒரு முழு அளவிலான வாரை தடுத்து நிறுத்தியிருக்கிறது அந்த அளவுக்கு நாம் இயற்கைக்கு நன்றி சொல்ல வேண்டும் முழுமையான ஒரு போருக்கு இரண்டு நாடுகளுமே தயாராக இல்லை ஒரு அமைதி திரும்பி இருக்கிறதா நீங்க சொல்லியிருக்கீங்க சரி அங்க இருக்கிற பொருளாதார விஷயங்களையும் அவங்க கணக்கில் எடுத்திருக்காங்க அதே போல இரண்டு நாடுகளுக்கும் தேர்தல் காலம் இது அந்த சமயத்தில் ஒரு போரை எதிர்கொள்ள இரண்டு நாடுகளும் சற்று மந்தம் காட்டியிருப்பது ஒரு ஒரு பின்னுக்கு தள்ளி வச்சிருக்கிறத வந்து உண்மையாக வரவேற்கக்கூடிய விஷயம் உலக நாடுகள் அதை வந்து உண்மையாவே வரவேற்கக்கூடிய விஷயமா தான் நம்ம பார்க்க போறோம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க மிக்க நன்றி திரு மணி சார் நன்றி நேர்களே மீண்டும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் மணி பார்வையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்